பெரும் பாண்டா பாண்டா கரடி அல்லது பாண்டா என்று அழைக்கப்படுகிறது. இது தென்மத்திய சீனாவைச் சேர்ந்த ஒரு கரடியாகும். இதன் கண்களைச் சுற்றி காதுகளுக்கு மேல் மற்றும் அதன் சுற்று உடல் முழுவதும் பெரிய கருப்பு திட்டுக்களால் வகைப்படுத்தப்படுகிறது. ராட்சத பாண்டா என்ற பெயர் சில சமயங்களில் சிவப்பு பாண்டாவிலிருந்து வேறுபடுத்துவதற்கு பயன்படுகிறது. இது கார்னிவோரா வரிசையை சேர்ந்தது என்றாலும் மாபெரும் பாண்டா ஒரு ஃபோலிவோர் ஆகும். இதில் மூங்கில் தளிர்கள் மற்றும் இலைகள் அதன் உணவில் 99%க்கும் அதிகமாக உள்ளன. காடுகளில் உள்ள ராட்சத பாண்டாக்கள் அவ்வப்போது மற்ற புற்கள், காட்டுக்கிழங்குகள் அல்லது பறவை இறைச்சிகள், கொறித்துண்ணிகள் அல்லது கேரியன் வடிவில் சாப்பிடுகிறது. சிறைப்பிடிக்கப்பட்ட நிலையில் அவைகளுக்கு தேன், முட்டை, மீன், யாம், புதர் இலைகள், ஆரஞ்சு அல்லது வாழைப்பழங்களால் சிறப்பாக தயாரித்த உணவுடன் பெறலாம். ராட்சத பாண்டா மத்திய சீனாவில் ஒரு சில மலை தொடர்ச்சிகளில் முக்கியமாக ஷிஸ்வானில், ஆனால் அண்டை நாடான ஷாங்ஸி மற்றும் கஞ்சூவில் வாழ்கிறது. வேளாண்மை, காடழிப்பு மற்றும் பிற வளர்ச்சியின் விளைவாக மாபெரும் பாண்டா ஒரு காலத்தில் வாழ்ந்த தாழ்வான பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டது. மேலும் இது ஒரு பாதுகாப்பு சார்ந்த நம்பகமான பாதிக்கப்படக்கூடிய உயிரினமாகும். காடுகளில் வாழும் பாண்டா மக்கள் தொகை மதிப்பீடுகள் வேறுபடுகின்றன. ஒரு மதிப்பீட்டில் சுமார் 1590 பாண்டாக்கள் வனப்பகுதிகளில் வாழ்கிறது என்பதை காட்டுகிறது. அதே நேரத்தில் டிஎன்ஏ பகுப்பாய்வு மூலம் 2006 மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் இந்த எண்ணிக்கை 2000 முதல் 3000 வரை இருக்கலாம் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. சில அறிக்கைகள் காடுகளில் மாபெரும் பாண்டாக்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் காட்டுகின்றன. மார்ச் 2015 பாதுகாப்பு செய்தித்தளமான மோங்காபே காட்டு மாபெரும் பாண்டா மக்கள் தொகை 268 அல்லது 16.8% அதிகரித்து 1864 உயர்ந்துள்ளது என்று கூறியது. 2016 ஐயுசிஎன் இனங்கள் ஆபத்தானவை முதல் பாதிக்கப்படக்கூடியவை என மறுவகைப்படுத்தின. டிராகன் பெரும்பாலும் சீனாவின் தேசிய அடையாளமாக பணியாற்றி வருகிறது. சர்வதேச அளவில் மாபெரும் பாண்டா பெரும்பாலும் இந்த பாத்திரத்தை நிரப்பியுள்ளது. சர்வதேச சூழல்களில் சீனாவிற்குள் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. எடுத்துக்காட்டாக 1982 முதல் தங்க பாண்டா பொன் நாணயங்கள் மற்றும் பெய்ஜிங் ஒலிம்பிக்கின் 5-4 சின்னங்களில் ஒன்றாகும். பெரிய பாண்டாக்கள் சுமார் 10 முதல் 15 சென்டிமீட்டர் வால் மற்றும் தோள்பட்டையில் 60 முதல் 90 சென்டிமீட்டர் உயரம் உட்பட 1.2 முதல் 1.9 மீட்டர் நீளம் கொண்டுள்ளது. ஆண்கள் 160 கிலோகிராம் எடையை கொண்டுள்ளது. பெண்கள் பொதுவாக ஆண்களை விட 10 முதல் 20% வரை சிறியது. 70 கிலோகிராம் வரை எடையுள்ளதாக இருக்கும். ஆனால் 125 கிலோகிராம் வரை எடையும் சராசரி வயது வந்த எடை 100 முதல் 115 கிலோகிராம் ஆகும். ராட்சத பாண்டா கரடிகளின் பொதுவான உடல் வடிவத்தை கொண்டுள்ளது. அதன் காதுகளில் கருப்பு ரோமங்கள் உள்ளன. கண் திட்டுக்கள், முகவாய், கால்கள், கைகள் மற்றும் தோள்கள் விலங்குகளின் கோட் மீதமுள்ளவை வெண்மையானவை. இந்த அசாதாரண கரடிகள் ஏன் கருப்பு மற்றும் வெள்ளை ஊகங்கள் என்று விஞ்ஞானிகளுக்கு தெரியவில்லை என்றாலும் தைரியமான வண்ணமயமாக்கல் அவற்றின் நிழலில் பனி மற்றும் பாறை வாழ்விடங்களில் பயனுள்ள உருமறைப்பை வழங்குகிறது என்று கூறுகிறது. மாபெரும் பாண்டாவின் அடர்த்தியான கம்பளி கோட் அதன் வாழ்விடத்தின் குளிர்ந்த காடுகளில் அதை சூடாக வைத்திருக்கிறது. பாண்டாஸ் மண்டை ஓட்டின் வடிவம் டெரோபகாஸ் கார்னிவோரான்களுக்கு பொதுவானது. இது முந்தைய மூதாதையர்களிடமிருந்து உருவாகி அதிக சிக்கலான மற்றும் விரிவாக்கப்பட்ட தற்காலிக ஃபோசாவுடன் பெரிய மோலர்களை வெளிப்படுத்துகிறது. மற்றொரு ஆய்வில் 117.5 கிலோகிராம் ராட்சத பாண்டா பைட் 1298.9 நியூட்டன்களின் கோரை பற்களிலும் 1815.9 நியூட்டன்களை கர்னேசியல் பற்களிலும் கொண்டிருந்தது.
மாபெரும் பாண்டாவின் கட்டை விரல் மற்றும் ஐந்து விரல்கள். கட்டை விரல் உண்மையில் மாற்றியமைக்கப்பட்ட செசமாய்டு எலும்பு சாப்பிடும் போதும் மூங்கிலை பிடிக்க உதவுகிறது. இந்த அம்சத்தை ஸ்டீஃபன் ஜே போல் தனது பரிமாண வளர்ச்சி மற்றும் உயிரியல் பற்றிய கட்டுரை புத்தகத்தில் விவாதித்தார். பாண்டாவின் கட்டை விரல் 10 முதல் 15 சென்டிமீட்டர் அளவை கொண்ட மாபெரும் பாண்டாவின் வால் கரடி குடும்பத்தில் இரண்டாவது நீளமானது. மாபெரும் பாண்டா பொதுவாக 20 ஆண்டுகள் காடுகளிலும் 30 ஆண்டுகள் சிறைப்பிடிக்கப்பட்டும் வாழ்கிறது. ஜியோஜியா என்ற பெண் பாண்டா 1978 பிறந்த சிறைப்பிடிக்கப்பட்ட மிக பழமையான மாபெரும் பாண்டா மற்றும் அக்டோபர் 16, 2016 அன்று தனது 38 வயதில் இறந்தது. பார்த்ததற்கு நன்றி.